இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், கேரளாவில் கோழிக்கோடில் பார்த்திங்கன்னா விமான விபத்து ஏற்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் விமானத்தில் இருந்தவங்களாக இருக்கட்டும், விமானத்தை ஓட்டினவங்களாக இருக்கட்டும், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. ஆனால் வந்து அதிர்ஷ்டவசமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 190 பேர் மேலே பார்த்திங்கன்னா அது வந்து பயணம் செஞ்சுருக்காங்க, ஆனால் எல்லாருமே இறக்கலை. கிட்டத்தட்ட 19 பேர் வந்து இறந்துருக்காங்க. இந்த மாதிரி விமானம் கிராஷ் ஆச்சு அப்படின்னாவே எரிபொருள் ஏதோ ஒன்று லீக் ஆகி பார்த்திங்கன்னா வெடிச்சிருந்து திடீர்னு. ஆனால் அன்னைக்கு மழை பெஞ்சதுனால வெடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காரணங்கள் சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களால் பார்த்திங்கன்னா மீதி இருக்க மக்கள் வந்து எல்லாம் பொழைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் இந்த விமானத்தை மிஸ் செஞ்சவர், அதாவது துபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, கடைசி ஒரு 5 நிமிஷத்தில் லேட் ஆனதுனால நான் பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தில் என்னால் போக முடியல, அதனால் நான் அங்கேயே இருந்தேன் துபாயிலே அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் வந்து அதாவது பேட்டி கொடுத்துருக்காரு. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அவரோட மனநிலை எப்படி இருக்குது, அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்துலேருந்து தப்பிச்சவங்க அதை பற்றி, அது மட்டும் இல்லாமல் அந்த விமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா விமானத்துலேயே பின்னாடி சீட்டில் உட்காந்தவங்க ஒரு சிலர் பொழைச்சிருக்காங்க. அவங்களாம் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனல் முன்னாடி போய் பார்த்திங்கன்னா தெரியும். அப்படி இல்லைனா நாங்கள் பார்த்திங்கன்னா மேலே கார்டில் இல்லைனா வீடியோவோட எண்டில் பார்த்திங்கன்னா கொடுக்குறேன் லிங்க், அதை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் நம்ம இப்போ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அபுதாபியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருபவர் அப்சல், 26 வயதான இவர் கோழிக்கோடில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணம் செய்ய இருந்தவர். கடைசி நேரத்தில் அபராத தொகை கட்ட சென்றதால் விமானத்தை தவறவிட்டார். இதுகுறித்து அப்சல் கூறுகையில், நான் அபுதாபியில் கடந்த 1 வருடமாக வேலை செய்து வருகிறேன். என்னுடைய பாஸ்போர்ட் காலமானது ஜூன் மாதத்துடன் முடிவடைந்ததால் நான் ஜூலை 10 தேதி இந்தியா திரும்ப திட்டமிட்டிருந்தேன். கொரோனா காரணமாக விமான சேவை ரத்தானதால் செல்ல முடியவில்லை. வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் ஆகஸ்ட் 7 அன்று இந்தியா செல்ல டிக்கெட் கிடைத்தது. 1 வருடம் கழித்து எனது சொந்த ஊரான கண்ணூர் செல்வதால் நான் மிகவும் மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் இருந்தேன். ஆகஸ்ட் 7 தேதி மதியம் 1:30 விமானம் புறப்படும் என கூறப்பட்டது. ஆகையால் ஆகஸ்ட் 6 தேதியே சார்ஜா சென்று தங்கிவிட்டு மறுநாள் காலை துபாய் விமான நிலையம் சென்றேன். அங்கு அனைத்து பரிசோதனைகளும் முடித்துவிட்டு சக பயணிகளிடம் பேசிக்கொண்டிருந்தேன். விமானத்தில் ஏற செல்லும் போது அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டேன். விமான நிலையத்தில் அதிக நேரம் தங்கியதால் ரூபாய் 20,000 அபராதம் கட்ட சொன்னார்கள். ஆனால் என்னிடம் ரூபாய் 10,000 தான் இருந்தது. எனது அலுவலக நண்பரிடம் வாங்கி அபராதம் செலுத்த மதியம் 1:30 ஆகிவிட்டது. நான் செல்வதற்குள் விமானம் கிளம்பியது. விமான நிலைய அதிகாரிகளிடம் எனது உடைமைகளை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு தகவல் கொடுத்துவிட்டு எனது அறைக்கு சென்று களைப்பில் தூங்கிவிட்டேன். எழுந்து பார்த்த பிறகுதான் விமானம் விபத்துக்குள்ளான செய்தி தெரிந்தது என்று கூறினார். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ தெரியல, ஆனால் அவருக்கு வந்து ரொம்ப நல்லதாக நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விமான நிலையத்தில் கொஞ்சம் அதிக நேரம் அவர் வந்து 6 தேதியே வந்து தங்கிட்டதுனால அவரால் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஃபைன் போட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவரால் வந்து விமானத்தில் போக முடியல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 5 நிமிடத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இது நல்லதாக இருந்தாலும் அந்த விமான விபத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ குடும்பங்கள், நம்ம கூட ஒன்று பார்த்தோம், ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப நாள் அங்கே துபாயில் தங்கிட்டு இப்போ நம்ம கோழிக்கோடு அவங்க ஊர் கேரளா வரதுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஃப்ளைட்டில் ஏறின பிறகு அவங்க பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்து அதில் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து இந்தியா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டேபிள் டாப் விமான நிலையங்களை ரத்து செய்யணும், ஏன்னா அந்த மாதிரி ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேள்வி வந்து எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் விமானம் அப்படிங்கிறதே இப்போலாம் வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் குறித்து இப்போ வேறு என்ன நீங்கள் சொல்ல விரும்பி, இது போல விபத்துக்களை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னவாக இருக்கணும், இந்த மாதிரி டேபிள் டாப் விமான நிலையம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லை அன்னைக்கு வந்து ஏன் வந்து அந்த இடத்துல மழை பெஞ்சது, அப்போ ஏன் வந்து அதையும் தாண்டி அவங்க வந்து விமானத்தை இறக்கினாங்க அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் இருக்கா, எந்த மாதிரி நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.